இங்கே ஆர்சிபி நல்லா யோசிக்கும் போது கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. இப்போ 23 கோடி இருக்குது. 23 கோடியில் அவங்க ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் எடுப்பாங்களா, ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் போவாங்களா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் இருக்குது. இதில் அவங்களுக்கு டெட்டில் போடவும் ஒரு பவுலர் இல்லை. ஹர்ஷல் பட்டேலையும் விட்டுட்டாங்க, அசரங்க விட்டாங்க. மிடில் ஓவரில் போடுறதுக்கு ஒரு பவுலர் வேணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டெட்டில் போட்டு கொடுக்குறதுக்கும் ஒரு பவுலர் வேணும். அந்த ரெண்டு ஸ்லாட்டை ஃபில் பண்ணும். மேலே டாப் ஆர்டரில் ஒரு பேக்கப்பும் தரணும். லாஸ்ட் இயர் ரஜத் படிடர் வந்து இன்ஜுரி ஆனதுனால நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்க நிறைய பிளேயர்ஸ் மாற்றி விடலாம். எனக்கு என்னென்னா நிதிஷ், எனக்கு அவங்க பேட்டிங் ஆர்டர் இப்போ எப்படின்னா ஃபாரின் ஸ்லாட் ஃபேஃப் க்ரீன் அண்ட் மேக்ஸ் கண்டிப்பாக ஆடிடுவாங்க. அப்புறம் தோப்லி இருக்கிறார், பட் இந்த மூணு கண்டிப்பாக நெசசரி ஒரு அப்படிங்கிறது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபேஃப் கோலி ரஜத் படித்தார் அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் இவர் வருவார், க்ரீன் வருவாங்க, கேமரா வருவாங்க, தினேஷ் கார்த்திக். ஸோ ஐ திங்க் க்ரீன் 4 அண்ட் மேக்ஸ்வெல் 5, தினேஷ் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அவங்க டாப் 6. ஓகே, கம்ப்ளீட். மயங்க் டாங்கர் எடுத்துருக்கிறாங்கங்களா, மயங்க் டாங்கர் ஆட வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அதாவது ட்ரேட் பண்ணியிருக்கோன்னா ஆட வைக்கணும் இல்லை, பட் ஒருவேளை ஆட சொன்னால் 7 வரைக்கும் ஓகே. இப்போ சிராஜ் போயிட்டு இப்போ போனாங்கன்னா 17 கோடியில் அவங்களால ஃபாரின் எடுக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு உமேஷ் யாதவ் அவங்க எடுத்தால் நியூ பாலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சீசன் சூப்பராக போட்டார் ஆர்சிபிக்கு. ஏன் ஏன்னா செகலும் அவரும் நல்லா போட்டிருப்பாங்க சீசனில், பட் உமேஷ் யாதவ் அகைன் எடுக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உமேஷ் யாதவ் என்னோடய ஒரு பிக்கு. அண்ட் இதை தாண்டி இன்னொரு ஃபாரின் பேக்கப் ஃபாஸ்ட் பாலர் அவங்க எடுக்கலாம், அது வந்து கோட்ஸே இருந்தால் பெட்டர். வான்கடையில் யார் போட்டாலும் அடி விழுந்தான், இங்கே யார் போட்டாலும் அடி விழுந்தான். பட் கோட் சேவை நான் 3 டைமென்ஷன்ஸில் பயன்படுத்துவாங்க, மேபி கோட்ஸ் இல்லை மதுஷன்கா இங்கே வந்தாங்கன்னா, காட்ஸ் கிரேஸ் கம்மி ரேட்டுக்கு வந்தாங்கன்னா அது பெட்டர். பட் இந்தியன் சைட்லேருந்து வேறு பவுலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு கண்ணில் படலை, ஒரு சீனியர் ப்ரோ பவுலர் யாரும் ரிலீஸ் பண்ணலை, பட் இவங்க தான் என் கண்ணில் பட்டிருக்காங்கிறதுனால உமேஷ் யாதவ் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்டு லெக் ஸ்பின்னர் தேவை அப்படின்னா அதில் ரஷீத், அப்புறம் அல்சரி கோட்ஸே ஆர் மதுஷன்கா, இவங்க 4 பேர் என்னோடய சஜஷன்ஸாக இருக்கும். இதில் வந்து தேவைப்பட்டால் மாற்றி பயன்படுத்திக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் போன சீசனில் ஒரு யங்ஸ்டர் நல்லா போட்டுருந்தா, ஸோ அதனால் அவரையும் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதும் என்னோடய ஒரு தேவைப்பட்டால் நான் வேறு ஒரு இடத்துல சொல்லிட்டு வந்தேன். ஒரு சித்தார்த் மணிமாறன் இங்கே வந்திருந்தா ஒரு, ஏன்னா எல்லா யங்ஸ்டருக்கும் ஆக்சுவலி இது ஒரு சீசன், அடுத்து மெகா ஆக்ஷன் எடுத்துக்கலாம். பட் சித்தார்த் மணிமாறன் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், அவர் நிறைய எக்கனாமிக்கலாக அண்ட் விக்கெட் டேக்கராகவும் இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சின்ன சுவாமியில், ஸோ ஐ திங்க் விக்கெட் டு விக்கெட் போடும்போது இன்னமும் ஏதாவது ஒரு கிரியேட் ஆகும். ஸோ அப்படிங்கும் போது சித்தார்த் மணிமாறன் மேபி, இன்னொரு பிளேயரும் ஆட் பண்ணிக்கிறேன், டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அன்கேப்டு பிளேயர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கௌஷிக் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்காக அந்த கர்நாடகாவோட அந்த கண்டிஷன்ஸ் அவருக்கு கை கொடுக்கும். அவரே சொல்லியிருக்காரு, அவர் பால் பார்த்தீங்கன்னா நேராக போகும், அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆம், அதாவது அந்த காலத்து ஒரு மேல்க மார்ஷல் மாதிரி போடுவார், பேஸ் 140 போகாது, 130 மாதிரி தான் இருக்கும். பட் பால் இன் அண்ட் அவுட் போதா டிவியேட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த டிவியேஷன்ஸ் ஆகும்போது ஐ திங்க் மேபி பேடில் விக்கெட் எடுலாம். இங்கே அக்கா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் துலீப் ட்ராஃபியில் விக்கெட் எடுத்தார், 5 or something எடுத்தார். ஸோ அதனால் சஜஸ்ட் பண்ணுறது, ஸோ திரும்பி கோட்டை அடிக்கிறேன்னா கோட்ஸே, ஓகேங்களா, கோட்ஸே உமேஷ் யாதவ் சஜஷன்ஸ் அண்ட் அன்கேப்டன் பிளேஸில் சித்தார்த் மணிமாறன் அண்ட் கௌஷிக், இவங்க 4 பேர் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறேன்.